எக்ஸசைஸ் 1.2 ல பாருங்கம்மா. சிக்ஸ்த் கொஸ்டின், இஃப் எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரோம்பஸ், ட்ரையாங்கிள், லிஸ்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட்ஸ் ஆஃப் எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ். எந்த இதில் கொடுத்துருக்காங்களே, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரோம்பஸ், ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களே, அதில் எந்த ஷேப்புக்கு வந்து ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இருக்கா, நம்ம வேணால் சைடில் வரைஞ்சி பார்த்துருக்கோம். ஸ்கொயர் என்ன ஷேப்பு? இதுதான் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் வந்து இப்படி இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு சர்க்கிள். சர்க்கிள் இது. நெக்ஸ்ட்டு ரோம்பஸ். இது ரோம்பஸ். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள். இதுதான் ட்ரையாங்கிள் சரியா. இப்போ இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ்னா பாருங்கம்மா, ஸ்கொயருக்கும் ரோம்பஸ்க்கும் தான் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு. ஃபோர் சைட்ஸ் இருக்கு, ஈக்குவல் சைட்ஸ். ரெக்டாங்கிளுக்கும் ஃபோர் சைட்ஸ் இருக்கு, ஆனால் ஈக்குவலாக இல்லை. அப்போ ஸ்கொயருக்கும் ரோம்பஸுக்கும் தான் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு. அப்போ நீங்க என்ன எழுதலாம், ஏதாவது ஒரு செட் எழுதிக்கலாம், ஏஓ பிஓ ஏதாவது எழுதிட்டு செட் ப்ராக்கெட்ல ஸ்கொயர், நெக்ஸ்ட் ரோம்பஸ் அப்படின்னு எழுதும். இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. புரிஞ்சுதாம்மா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கம்மா, இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ். இதில் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரோம்பஸ், ட்ரையாங்கிள் எல்லாம் கொடுத்துருக்குல்ல, எதுக்கு நம்ம வந்து ரேடியஸ் போடுவோம்? சர்க்கிளுக்கு மட்டும்தான் நம்ம ரேடியஸ் போடுவோம். அப்போ எந்த ஷேப்புக்கு நம்ம ரேடியஸ் வந்திருக்கு? சர்க்கிளுக்கு. அப்போ பி ஈக்குவல் டு எது வேணாலும் எழுதலாம் நீங்கள், ஏ பிசி எது வேணாலும் ஈக்குவல் டு போட்டுட்டு செட் ப்ராக்கெட்டில் சர்க்கிள் அப்படின்னு எழுதும். புரிஞ்சுதாம்மா. தேர்ட் கொஸ்டின் பாருங்கம்மா, த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. நம்ம ஏற்கனவே எயித்துலலாம் படிச்சிருக்கோம், எதில் வந்து சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி வரும்? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட த்ரீ ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த த்ரீ ஆங்கிள்ஸுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 180 டிகிரி வரும்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போது எது ஆன்சர் வரும் உங்களுக்கு? ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு தான் சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. அப்போ ஆன்சரில் சி ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கம்மா, த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ஃபைவ் சைட்ஸ். நம்ம ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ரோம்பஸ், ட்ரையாங்கிள்லாம் இருக்கு இல்லையா, இதில் எந்த ஷேப்புக்கு ஃபைவ் சைட்ஸ் இருக்குது? இதில் ஃபோர் தான் இருக்குது. ஸ்கொயருக்கு, ரெக்டாங்கிளுக்கு ஃபோர் தான் இருக்குது, ரோம்பஸ்க்கு ஃபோர் இருக்குது, ட்ரையாங்கிளுக்கு த்ரீ இருக்குது. இதில் எதுக்குமே ஃபைவ் சைட்ஸு இல்லை. அப்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? நல் செட். ஆன்சர் எதுவுமே இல்லை, எந்த ஷேப்புக்கும் ஃபைவ் சைட்ஸ் இல்லை. புரிஞ்சுதாம்மா.